ஹாய் ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் எயிட்டி நைன் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் ஒனில் A ப்ராப்ளம் இஃப் ஏஇஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சச்சி தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஃபைன் த வேல்யூ ஆஃப் செவன் இன்டிஏ மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப் நம்ப வேல்யூ வேல்யூ ஆஃப் square matrix, நான் நம்மளை a பண்ண சொல்கிறேன் இஃப் ஏசிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சச்சி தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏன்னா ஃபைன் த வேல்யூ ஆஃப் திஸ் வேல்யூ செவன் இன்டிஏ மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ தி ஹோல் க்யூப் இப்போ கவன் கண்டிஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு ஏசிஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏ ஸ்கொயரை வந்து ஏன்னு எதிரான உங்களே கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கிவன் ப்ராப்ளம் என்னன்னா செவன் இன்ட்டு ஏ மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ ஹோல் க்யூப் அப்போ திஸ் வேல்யூ ஈக்குவல் டு செவன் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஏ க்யூப் ப்ளஸ் ஏ க்யூப் மீன்ஸ்னால் ஐ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பின்னு எதுவும் இங்கே ஐ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஏ பி ஸ்கொயர்னு எதுவும் இங்கே த்ரீ ஐ ஏ ஸ்கொயர் தட்ஸ் ஆல் ஐ கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா எத்தனை தடவை ஐஏ மட்டும் போனாலும் ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு என்னன்னா ஐ தான் ஆன்சர் வரும் யூனிட் மேட்ரிக்ஸ் தான் வரும் ஏ கியூபை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எதிர்கலாம் த்ரீ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மகிழின் ஐ தான் வரும் ரிமைனிங் வந்து த்ரீ இன்ட்டு ஐயோட மட்டும் இல்லைனா த்ரீ ஏ ஸ்கொயர் தான் கிடைக்கும் ஐ போயிடும் அப்போ இங்கே பாருங்கள் ஐ ஐயங்க எழுதியிருக்காங்க அது ஆனால் கேன்சல் ஆகிடும் ஏ ஸ்கொயர் வேல்யூ தான் அகைன் நம்ம அதெல்லாம் ஏன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் வேல்யூ ஏன்றதுனால ஏன்னு எழுதிட்டேன் ப்ளஸ் த்ரீ டே த்ரீ இன்ட்டு ஏ ப்ளஸ் த்ரீ ஐ வந்து ஏ ஸ்கொயர் வேல்யூ ஏ தான் அப்போ ஃபோர் திஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸு சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்போ ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ இப்போ ஏ ப்ளஸ் சிக்ஸ் ஏ வேல்யூ வந்து செவன் ஏன்னு வரும் ஐ ப்ளஸ் செவன் ஏன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ உள்ள மைனஸால் மட்டும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா செவன் ஏ மைனஸ் ஐ மைனஸ் செவன் ஏ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு மைனஸ் ஐ கிடைக்கும் அப்போ செவன் ஏ மைனஸ் ஐ ப்ளஸ் ஏ ஹோல் கீப் வேல்யூ இஸ் மைனஸ் ஐ தர்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது எக்ஸைஸ் ஒன்று எக்ஸாம்பிள் ஒன்று இது வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் ப்ராப்ளமும் எக்ஸைஸ் நம்பர் செவன் பாயிண்ட் லெவனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதை த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் அப்ளிகேஷன் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க என் ஷாப்கீப்பர் இன்னை நட்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஷாப் மேக்ஸ் கிஃப்ட்ஸ் பேக்ஸ் ஆஃப் கேஷுநட்ஸ் ரைஸின்ஸ் அண்ட் அல்மோட்ஸ் பேக் ஒன் அதுவும் மூணு விதமான நட்ஸ் வந்து வச்சிருக்கு அதில் பேக் மூணு பேக் வந்து பேக் பண்ண போகிறாங்க அந்த ஃபஸ்ட் பேக் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேக் கண்டைன்ஸ் ஹண்ட்ரட் கிராம் நட்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் நட்ஸ் அண்ட் ஃபிஃப்டி கிராம் ஆல்மோட்ஸ் செகண்ட் பேக்கில் பேக்கில் எப்படி இருக்குன்னா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கிராம் நட்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் ரைஸின்ஸ் அண்டு ஹண்ட்ரட் கிராம் ஆல்மோட்ஸ் தேர்ட் பேக்கில் எப்படி இருக்குதுன்னா கண்டைன்ஸ் ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி கிராம் கேஷினர்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம் ரைசின்ஸ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி கிராம் அல்மோட்ஸ் அது மாதிரி இருக்குது அப்போ த காஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி கிராம் கேஷ்னர்ஸ் ஐம்பது கிராம் கேஷ்னர்ஸோடய வேல்யூ வில விலை எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா அமௌண்ட்டு ஃபிஃப்ட்டி ருபீஸ் அதே போல் ஐம்பது கிராம் ரைஸின்ஸோடய வேல்யூ வந்து பத்து ரூபா அதுபோல் டென் ருபீஸ் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அல்மோட்ஸோடய வேல்யூ வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஈச் கிஃப்ட் பேக் ஒவ்வொரு கிஃப்ட் பேக்குனுடைய வேல்யூ ஒன்றுனு கேட்குறாங்க அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் காஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ கிவன் தட் த காஸ்ட் மேட்ரிக் மேட்ரிக்ஸ் சீஸ் நான் ஏன்னு ஏற்றுக்கிறேன் அப்போ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் எது பார்த்திங்கன்னா வந்து கேஷ் நட்ஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் மேலே இருக்கிறதுலாம் ருபீஸ் அதுக்கப்புறம் டென் ருபீஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் எதுங்க ஐசன்ஸ் சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆல்மோட்ஸ் புரியுதுங்களா அப்போ மேலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஆலை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் கிடைக்கும் இது ஒன் பை ஃபைவ் இது சிக்ஸ் பை ஃபைவ் தட்ஸ் ஆல் இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணி ஒன்று ஒன் பை ஃபைவ் சிக்ஸ் பை ஃபைவ் எழுதிட்டேன் அப்போ இதனுடைய ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன் இன்ட்டு த்ரீ ஒரு ரோ மூணு காலம் இதனுடைய ஆர்டர் மொதல் கே அந்த ரேட்டை வந்து நம்ம டிவைட் பண்ணி நம்ம காஸ்ட்டாக மாற்றிட்டோம் அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து ஒன் இன்ட்டு த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அந்த பேக் நான் எடுக்க போகிறேன் இப்போ இந்த நட்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் மேட்ரிக்ஸ் நானே எழுதுறேன் பாருங்கள் பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ இப்படி எடுத்துட்டேன் காலமாக பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ இந்த ரோ வைஸில் காலமில் எடுத்துட்டேன் கேஷ் நட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ரைசின்ஸ் வந்து செகண்ட் இருக்குது தேர்டு இருக்குது வந்து அல்மோட்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃபர்ஸ்ட் பேக்கில் இருக்குது எதுனா அது கேஷ்னட்ஸ் அப்புறம் டென் ஹண்ட்ரட் கிராம் ரைசின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பேக்கில் ஃபிஃப்டி கிராம் அல்மோட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாது எழுதிட்டு அதுமாதிரி பேக் டூ பி எதுன்னு பேக் த்ரீ எழுதிட்டு இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஏ இன்ட்டு பி ஏவையும் பி ஈ மல்டிலை பண்ணுறோம் இது பி இன் மேட்ரிக்ஸ் அப்போ மல்டிபிளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்ஃபார்மபுளாக இருக்குதான்னு பார்க்கணும் இதோடய ஆர்டர் ஒன் இன்ட்டு த்ரீ இதோடய ஆர்டர் த்ரீ இன்ட்டு த்ரீ அப்போ ரெண்டுமே கன்ஃபார்மபுள் ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்க இருக்குது அப்போ வர மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து ஒன் இன்ட்டு த்ரீ தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் ஒன் ஒரு ரோ மூணு காலம் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வர மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒன் இன்ட்டு த்ரீனு தான் வரும் ஒரு ரோ மூணு காலம் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது அதை தான் இப்போ இந்த மேட்ரிக்ஸை இதால் மட்டு இந்த மேட்ரிக்ஸுடைய ரோவை ஒவ்வொரு காலத்தாலையும் மட்டுலேட் பண்ண போகிறான் ஆறு நிறைய மட்டுப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படி நம்ம மட்டுலேட் பண்ணும்போது ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் ஒன் பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் வந்து ஒன் பை ஃபைவ் வேலை கட் பண்ணால் டொண்ட்டின்னு கிடைக்கும் அகேன் சிக்ஸ் பை ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டின்னு வரும் ஓகேங்களா ஏன்னா இது ஃபிஃப்டியால் மட்டும் இல்லை போனால் ஃபைவ் வந்து டென் டைம்ஸ் வரும் ப்ளஸ் டென் இன்ட்டு சிக்ஸ்ட்டி வந்து சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி நெக்ஸ்ட் இதே ரோவால் செகண்ட் காலத்தை மட்டும் இல்ல போனால் இந்த ஆன்சர் வரும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி இதே வந்து இந்த தேர்ட் காலத்தில் போனபோது இந்த ஆன்சர் வரும் அப்போ வர மேட்ரிக்ஸோடய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ட்டு த்ரீன்னு கிடைக்குன்னு நம்மளுக்கு கெச்சிட்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன் எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி இது பேக் ஒன் உடைய ருபீஸ் இது பேக் டூ உடைய ருபீஸ் இது பேக் த்ரீ உடைய ருபீஸ் அதை தான் இங்கே எழுதிக்கிறாங்க இன்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் பேக் ஒன் இஸ் ஒன் எயிட்டி த காஸ்ட் ஆஃப் பேக் டூ இஸ் த்ரீ ஃபார்ட்டி த காஸ்ட் ஆஃப் பேக்கி பேக் த்ரீ இஸ் ஃபோர் எயிட்டி தட்ஸ் ஆல் ஓகேங்களா இதே மாதிரி தான் அடுத்தது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்லேயே இருக்கும் எ ஃப்ரூட் ஷாப் கீப்பர் ப்ரிப்பேர் தை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பேக்ஸ் பேக் ஒன் கன்டன் சிக்ஸ் ஆப்பிள்ஸ் த்ரீ ஆரஞ்சஸ் அண்ட் த்ரீ பொபன்ஸ் பேக் டூ கன்டைன்ஸ் ஃபைவ் ஆப்பிள் ஃபோர் ஆரேஞ்சஸ் ஃபோர் பொமகிரண்ட் பேக் த்ரீ கன்டைன்ஸ் சிக்ஸ் ஆப்பிள் சிக்ஸ் ஆரஞ்சஸ் அண்டு சிக்ஸ் பொமகிரண்ட் த காஸ்ட் ஆஃப் அண்ட் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு த பொமகிரன்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் தேர்ட்டி ஃபிஃப்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ருப்பீஸ் இதெல்லாம் ருப்பீஸஸ் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி ஈச் பேக் ஆஃப் தி ஃப்ரூட்ஸ் இதே சேம் காஸ்ட் அப்படியே எழுதிரு டேரெக்டாக காஸ்ட்டிங் எழுதி ஆனால் ஈச் கிராமெலாம் அங்கே கொடுக்குறேன் டேரெக்டாக காஸ்ட் கொடுத்துட்டாங்க ப்ரியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்க்கு எவ்வளோ ஒரு ஆனால் அது மாதிரி கிடையாது ஒவ்வொரு கிலோவுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஒரு ஆப்பிளோடைய வேலைனே கொடுத்துட்டாங்க அதனால டேரக்டாக எடுத்து நம்ம எதுலாம் இப்போ ஒவ்வொரு கே டிவைடில் ஒன் ஒன் தான் போட போகிறோம் அதனால் ஈஸியாக ஆன்சர் வரும் நம்ம தேர்ட்டி ஃபிஃப்டின் ஃபார்ட்டி ஃபைன் கிடச்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் த ஃப்ரூட் மேட்ரிசிஸ் பீன்னு எடுத்துவிட்டேன் இது ஒரு பேக் ஒன் பேக் டூ பேக் த்ரீ இது ஆப்பிள் ஆரஞ்சு பொம கிரண்ட் ஃபஸ்ட் பேக்கில் எவ்வளோ எவ்வளோ சிக்ஸ் ஆப்பிள்ஸ் த்ரீ ஆரஞ்சு த்ரீ பொம்மகிரன் செகண்ட் பேக்கில் ஃபைவ் ஆப்பிள்ஸு ஃபோர் ஆரஞ்சஸ் ஃபோர் பாமகிராண்ட் இது தெரியும் இப்போ இதுலேயும் பார்க்குறோம் ஒன் இன்ட்டு த்ரீ இதனுடைய ஆர்டர் பார்த்தோன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ அப்போ ஏவும் பி நம்ம மட்டும் பண்ணலாம் ஏன்னா இது ரெண்டுமே கன்ஃபார்மபுள் வர ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ தான் கிடைக்கும் ஆர்டினரியாக மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டியதாக மட்டும் ஃபஸ்ட் பேக் வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி ருபீஸ் செகண்ட் பேக் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தேர்ட் பேக் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதான் இங்கே ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இஃப் ஏ அண்ட் பி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ இஃப் தே எக்ஸிஸ்ட் ஏவும் பி ஏபியும் பிஏவும் எக்ஸிஸ்டானு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஏ உடைய ஆர்டர் வந்து த்ரீ பை த்ரீ பி ஆர்டர் வந்து த்ரீ பை டூ அப்போ ரெண்டுத்தையும் நான் மல்டிபிளை ஏபி மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள் ரெண்டையும் சேமாக இருந்தாலே மல்டிபிகேஷன் இஸ் கன்ஃபார்மபிள் ஏபி மல்டிப்ளே பண்ண முடியும் புரியுதுங்களா அப்போ அதுதான் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் த்ரீ பை த்ரீ அண்ட் ஆர்டர் ஆஃப் பி இஸ் த்ரீ பை டூ த்ரீ பை டூ அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஈக்குவலாக இருக்குது இது ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணி ஆர்ட்ரி அப்போ த ஆஃப் ஏபி இஸ் த்ரீ பை டூ மட்டிப்ளை பண்ண முடியும் அதனால் ஏஎன்பிஆர் கன்ஃபார்மபுள் ஃபார் த ப்ராடக்ட் ஏபி த ப்ராடக்ட் ஆஃப் ஏபி இஸ் எக்ஸிஸ்ட் அப்புறம் ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறோம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் இந்த ரோவால் இந்த காலத்தை மட்டும் பண்ணால் அது ப்ராடக்ட் உனக்கு ஆல்ரெடி தெரியும் சொல்லி கொடுத்தாச்சு அப்போ வர மேட்ரிக்ஸ்ஸுடைய ஆர்டர் கண்டிப்பாக பார்த்திங்கனா என்ன இருக்கும் த்ரீ பை டூவாக தான் இருக்கும் ஏன் த்ரீ பை டூ நீ பார்த்தோன்னே தெரியும் இது த்ரீ த்ரீ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்புறம் இதோடைய பாரு இப்போ பாருங்கள் த்ரீ இன்ட்டு டூ அப்போ வர மேட்ரிக்ஸோடைய ஆட்ரு வந்து த்ரீ இன்ட்டு டூவாக தான் இருக்கும் அந்த அன்சர் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பிஏ தஸ் நாட் எக்ஸிஸ்ட் த ப்ராடக்ட் பிஏ தஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி த ப்ராடக்ட் பிஏ

ஏ உடைய ஏ ஏ இன்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதனுடைய டூ இன்ட்டு த்ரீ அதை ரெண்டு ரோ மூணு காலம் கொடுத்துட்டாங்க இங்கேயும் மாதிரி ஈக்குவலுக்கு அப்புறம் ரெண்டு ரோ மூணு காலம் கொடுத்துட்டாங்க அப்போ ஏவுடைய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ போட்டால் அந்த ஆன்சருக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஏவுடைய வேல் ஏ இதை எழுதிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் எம் கிராஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன் ஏவுடைய ஆர்டர் நம்மளுக்கு தெரியாது ஏ உடைய ஆர்டர் ஏ உடைய ஆர்டர் நம்மளுக்கு தெரியாது அதனால் நான் என்ன எம் கிராஸ் என்னன்னு எழுதிட்டேன் இதனுடைய ஆர்டர் இப்போ இதனுடைய ஆர்டர் டூ இயன்டி த்ரீனு தெரியும் இதனுடைய ஆர்டர்னு டூ இன்டி த்ரீனு அப்போ இது எம் கிராஸ் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும்னா எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்போ என்னோட வேல்யூ வந்து எழுதிட்டேன் பாருங்கள் என்னோட வேல்யூ வந்து டூ வந்து ஈக்குவல் டு என்னோடய வேல்யூ வந்து டூ நம்மளுக்கு தெரியும் இது என்னோட வேல்யூ வந்து டூ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூ வந்து டூன்னு தெரியும் எழுதியாச்சு நெக்ஸ்ட் எம்ோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க அப்போ எம்மோடய வேல்யூ டூ எப்படி எழுதணும்னா நல்லா கவனிங்க இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் என்னோட வேல்யூ டூன்னு எழுதிட்டேன் அது உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு எம் கிராஸ் என்னோட வேல்யூ மட்டும் எப்படினா டூ கிராஸ் த்ரீனு ஆன்சர் என்ன வந்தால் டூ கிராஸ் த்ரீன்னு வருது அப்போ வர ஆன்சர் என்ன வந்திருக்கும் எம்டைய வேல்யூ த்ரீயாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுமே சேமாக இருந்தால் அந்த வர ஆன்சர் என்ன இருக்கும்னா எம்என்ட்டு த்ரீயாக இருக்கும் அப்போ எம்என்ட்டு த்ரீ நீங்கள் எழுதுனா எம் இருக்கிறதுலாம் இருக்கணும் டூ இருக்குது அப்போ அதில் தான் டூ எம்ோட வேல்யூனு டூனு எழுதிட்டேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் டூ பை டூ அப்போ ஆட்ரு ஆஃப் ஏவன் நானே சூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்குன்னு பிக்யூஆர்எஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஏவுக்கு பதில் பிக்குயூஆர்எஸை போட்டு மட்டும்லேயே பண்ணுங்கள் கெவன் மேட் இங்கே இருக்குது இல்லையா இதுக்கு பதில் போட்டு மட்டும்லே பண்ணும்போது அதே சேம் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரோவால ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் இல்ல பண்ணால் இது செகண்ட் காலத்துக்கு இது தேர்ட் இது மூணுத்தையும் மட்டும் பண்ணி ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு தேவை வந்து பிக்யூஆர்எஸ் அப்போ இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணுங்கள் செவனையும் ஈக்குவேட் பண்ணாக்கா அதுக்கப்புறம் இதையும் செகண்டும் பண்ணுங்கள் இதையும் இதையும் பண்ணுங்கள் அப்புறம் இதையும் இதையும் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா பிக்யூஆர்எஸ் தான் நம்மளுக்கு தேவை நாலு நாலு வேல்யூ எடுத்து ஈக்வேட் பண்ணாக்கா ரெண்டையும் சால்வ் பண்ணால் பி கிடைக்கும் இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் அந்த அனந்தர் வேல்யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம சால் ஆட்னரி சால்வ் பண்ண வேண்டியது தான் இங்கே சால்வ் பண்ணிங்கனாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டூவெல மட்டும் எப்படின்னா டூ பி டூ பி கேன்சல் ஆகிட்டு த்ரீ கியூ ஈக்குவல் மைனஸ் சிக்ஸ்னு கிடைக்கும் சிக்ஸ் கொடுக்குறதுக்கு மைனஸ் சிக்ஸ் பை த்ரீனு கிடைக்கும் கியூட வேல்யூ மைனஸ் டூ கியோடய வேல்யூ அதில் சப்ஸ்ட் பண்ணாக்க பி கிடைக்கும் அதுக்கப்புறம் அது அந்த அந்த ரெண்டு ரெண்டு இக்குவஷனுக்கு இல்லையா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிணா எஸ் ஆரும் கிடைக்கும் அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து போய் இது ஏவில் அப்படியே டைரெக்டாக சப்செட் பண்ண வேண்டியதான் ஏ ஈக்வல் டு ஒன் மைனஸ் டூ டூ ஜீரோ நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ் ஏஒய மேட்ரிக்ஸ் தான் இருக்கும் அந்த ஏவை எடுத்து வந்து இங்கே சப்செட் பண்ணாக்கா இது கூட போட்டாக்கா ரெண்டுத்தையும் மட்டும் இல்லை பண்ணால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட் மீதி ப்ராப்ளம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ